ஹலோ கைஸ், இது சைரஸ் சைடெக் மீடியாவிலிருந்து. இன்றைக்கி இந்த சைடெக் காசிப்ஸ் எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது மணி ஹீஸ்ட் அப்படின்னு ஒரு சீரீஸ். வந்து ரீசெண்டாக ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. மோரோவர் நம்ம லாக்டவுன் டைம்ஸில் மணி ஹீஸ்ட் அப்படிங்கிற சீரீஸை மோரோவர் எல்லாருமே பார்த்துருப்பாங்க அப்படின்னு தெரியும். நிறைய பேர் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் வச்சுருப்பாங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க. ஸோ பல இடத்துல இன்ஸ்டாகிராமில் எல்லா இடத்துலையுமே மேபி டெலகிராமில் கூட நிறைய பேர் பார்த்தாங்க. ஸோ மணி ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு, பாப்புலர் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதோட டேரக்டர் பேர் வந்து அலெக்ஸ் ரோட்ரிகோ அப்படிங்கிறவர். ஸோ இந்த அலெக்ஸ் ரோட்ரிகோ அப்படிங்கிறவர்கிட்ட வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த க்வெஸ்சனுக்கு அவர் என்ன ஆன்சர் கொடுத்தாரு அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பிகைண்ட் ரோட்ஸ்லேருந்து அலெக்ஸ் ரோட்ரிகோட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, இப்போ நீங்கள் எடுக்கிற அந்த மணி ஹீஸ்ட்டை வந்து இந்தியன் ஆக்டர்ஸை வச்சு எடுத்தீங்கன்னா யார் யார் எந்தெந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்க அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ அவர் சொன்ன ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேரக்டர் வைஸாக நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து பெர்லின் ஆர் பலார்மோ அப்படின்னு, அதாவது பெர்லின் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில், அதாவது ஃபர்ஸ்ட் சீசனில். செகண்ட் சீசனில் வந்து அதே இது பலார்மோ அப்படின்னு, ஏன்னா அந்த மணி ஹீஸ்ட் கேங்கோட ஹெட்டாக வந்து ஒரு ஆளை வந்து அவர் அந்த ப்ரொஃபஸர் வந்து வச்சுருப்பார். ஸோ அந்த ஹெட்டு பொசிஷனுக்கு வந்து எந்த ஆக்டர் வந்து சூட் ஆவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து ஷாருக் கானை வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பொகோட்டா அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும், அவர் வந்து சீசன் டூவில் தான் வருவார். ஸோ அந்த கேரக்டர் வந்து யார் ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அஜித் குமார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து சுவாரஸ் அப்படிங்கிற கேரக்டர், அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு ஆர்மி ஆஃபீஸராக வருவார். உள்ளே அடிக்கடி போயிட்டு அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் செமையாக இருக்கும். அந்த சீக்வன்ஸில் வந்து யார் நடிச்சிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு சூர்யாவோட பேரை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் வந்து டென்வர் அப்படிங்கிற கேரக்டர் ஒன்று இருக்குது, அந்த கேரக்டர் வந்து அப்பா பையனாக வருவாங்க. ஸோ அந்த பையனோட கேரக்டர் வந்து டென்வர். இந்த டென்வர் வந்து யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு ரன்வீர் சிங் அப்படிங்கிறவரை சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கர்னல் ஒருத்தர் வருவார், டமாயோ அப்படிங்கிறவர். செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஹைஸ்ட்டை வந்து லீட் பண்ணி, ஹைஸ்ட்டுக்கு வெளியில் போலீஸ் ஆஃபீஸர் கேங் வந்து லீட் பண்ணுவார். ஸோ அந்த ஏரியாவில் அந்த டமாயோ அப்படிங்கிறவரை வந்து யார் நடிக்க வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து மகேஷ் பாபு வந்து சொல்லியிருக்கார். ஸோ நீங்களாம் கேட்டிருக்க ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், அதாவது ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸரை வந்து யார் நடித்தா கரெக்டாக இருக்கும், அந்த ப்ரொஃபஸரோட அந்த ஆட்டிடியூடு வந்து யாருக்கு வரும், யார் நடித்தா கரெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டதுக்கு அவர் ஒரு முக்கியமான பதில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஹிந்தியில் வந்து இருக்க ஆயுஷ்மான் குரானா அப்படிங்கிறவர் நடித்தாலும் நல்லாயிருக்கும், பட் அதே மாதிரி நம்ம கோலிவுட்டில் இருக்க விஜய் நடித்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுதான் நம்ம தளபதி தான், நம்ம தளபதி விஜய் அந்த ப்ரொஃபஸர் கேரக்டரை நடித்தாலும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை நம்ம சேனலில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன், பாய்.